சென்னை மயிலாப்பூர் இரட்டை கொலை வழக்கு. கைது செய்யப்பட்ட இருவரையும் 5 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி. பேரறிவாளன் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வ வாதம் தாக்கல். உச்சநீதிமன்றமே முடிவெடுத்து தம்மை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை. தூத்துக்குடி அருகே சுமார் 2500 ஏக்கர் விவசாய நிலத்தை தனிநபருக்கு பத்திரப்பதிவு செய்ததாக புகார். பத்திரப்பதிவு சார்பதிவாளரை தற்காலிக பணி நீக்கம் செய்து உத்தரவு. கர்நாடகத்தில் இளம்பெண் மீது ஆசிட் வீசிவிட்டு தலைமறைவான இளைஞர் திருவண்ணாமலையில் கைது. சாமியார் வேடத்தில் இருந்தவரை மடக்கி பிடித்தது கர்நாடக போலீஸ். சின்னத்திரை நடிகை சித்ரா உயிரிழந்த வழக்கை மறுவிசாரணை செய்ய வேண்டும் நடிகையின் பெற்றோர் கோரிக்கை. தமிழ்நாட்டு மாணவர்களிடம் இந்தி மொழியை திணிக்கக்கூடாது. கோவை பாரதியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் பொன்முடி ஆளுநரிடம் கோரிக்கை. நீட் முதுநிலை தேர்வை ஒத்திவைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. தேர்வை தள்ளி வைத்தால் மருத்துவமனைகளில் பயிற்சி மருத்துவர்களின் எண்ணிக்கை குறைந்துவிடும் என்றும் கருத்து. சேலம், தருமபுரி, திருச்சி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழக வரலாற்றில் புதிய உச்சத்தை தொட்ட பஞ்சு விலை. 2 மடங்காக விலை உயர்ந்ததால் மேலும் 50% ஆலைகள் மூடப்படும் அபாயம். சென்னையின் மிக நீளமான பாலமான மேடவாக்கம் மறைமலையடிகள் மேம்பாலம் திறப்பு. புதிய பாலத்தின் மீது பயணித்து ஆய்வு மேற்கொண்டார் முதலமைச்சர். ஒன்று முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நாளை முதல் கோடை விடுமுறை. விடைத்தாள் திருத்துதல் உள்ளிட்ட பணிகளுக்காக வரும் 20ஆம் தேதி வரை ஆசிரியர்கள் பள்ளிகளுக்கு வர உத்தரவு. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மணிகண்டனின் மீதான பாலியல் புகாரில் ஜாமீனை ரத்து செய்யக்கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். பாதிக்கப்பட்ட நடிகை தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் நடவடிக்கை. இரண்டு இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. பைக்கில் இருந்த 2 பேர் தூக்கி வீசப்பட்ட பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியானது. ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கும் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக எலன் மஸ்க் அறிவிப்பு. போலி ட்விட்டர் கணக்குகள் உள்ளதால் ட்விட்டரை வாங்க தயக்கம். இந்தியா செல்லும் இலங்கை மக்களுக்கு விசா நிறுத்தப்படவில்லை. சமூக ஊடகங்களில் வெளியான செய்திகளுக்கு இந்திய தூதரகம் மறுப்பு. நிலவின் நிலப்பரப்பில் தாவரங்கள் வளர்வது சாத்தியம். நிலவில் இருந்து கொண்டுவரப்பட்ட மண்ணை கொண்டு பரிசோதித்த ஆய்வில் நிரூபணம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.